தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அத்தி வரதர் சகஸ்ரநாம அர்ச்சனை புக்கிங் பத்தின முக்கிய கேள்விகளுக்கான பதில நம்ம இப்ப பாக்கலாம். வாங்க நேரடிய வீடியோக்குள்ள போகலாம். சகஸ்ரநாம அர்ச்சனை முன்பதிவு பண்ண போற நபர்களா இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இணையதள முகவரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், tnhrce.gov.in. இந்த வெப்சைட்ல தான் வந்து நீங்க புக்கிங் பண்ண போறீங்க. வெப்சைட் வந்து சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க, ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வெப்சைட் ஓபன் ஆகும். ஓபன் ஆயிடுச்சு. ஹோம் பேஜ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அத்தி வரதர் வைபவம் 2019 சகஸ்ரநாம அர்ச்சனை முன்பதிவு. ஸோ இந்த லிங்க் தான் வந்து இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ டைரக்டா இந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம். டைரக்டா இந்த லிங்கையும் வந்து நீங்க ஓபன் பண்ணலாம். முன்பதிவை பொறுத்த வரைக்கும் தினமும் காலை 10 மணிக்கு வந்து ஓபன் ஆகும். 4 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து நீங்க முன்பதிவை வந்து செய்யணும். மொத்தமா அனுமதிக்கப்பட்ட டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்களா 500 மட்டும்தான். ஒரு நாளைக்கு வந்து உங்களால 500 டிக்கெட் தான் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து புக் பண்ண முடியாது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து உங்களால நிச்சயமா வந்து புக் பண்ண முடியாது. புக்கிங் வந்து சாட்டர்டே சண்டே வந்து லீவு. 500 டிக்கெட் மட்டும்தான் இருக்கிற காரணத்தினால புக்கிங் ஓபன் ஆன சில மணி நிமிடங்கள்ல வந்து புக்கிங் வந்து ஃபுல் ஆயிடும். 5 நிமிஷத்துல வந்து புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ புக்கிங் பண்றது அப்படின்றது மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். புக்கிங் பண்றதுக்கு ஆதார் வந்து கண்டிப்பா வேணும். ஒரே சமயத்துல வந்து நீங்க 4 டிக்கெட்டுகளுக்கு வந்து முன்பதிவு பண்ண முடியும். டெபிட் கார்டு மூலமா வந்து நீங்க பே பண்ணலாம். பே பண்றப்ப வெறும் ஐஓபி மட்டும்தான் காட்டும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேற பேங்கோட டெபிட் கார்டு மூலமாக கூட வந்து நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து நீங்க இந்த இ கட்டணம் சரிபார்க்க இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய இ டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ற இ டிக்கெட்ல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தரிசனம் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு அந்த இ டிக்கெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புற இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.